எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்திரா சமையலறை. இப்போ நம்ம எள்ளு, வெல்லம், ராகி மாவு மூணு சேர்த்து ஒரு எள்ளோட ஒன்று செய்ய போகிறோம். அது நல்லா ஸ்வீட்டு சூப்பராக இருக்கும். அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது ராகி மாவு ஒரு கப்பு, வெல்லம் முக்கால் கப்பு, ஒரு கப்பு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன், வெள்ளை எள்ளு இது ஒரு அரை கப்பு. இதை சேர்த்து செய்ய போறோம். இப்போ எள்ளு எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு டைம் நல்லா போட்டு அலசி எடுத்துக்கிட்டீங்கன்னா கழுவி நான் தேய்ச்சி போய் கழுவும்போது அது கருப்பாக நல்லா போயிட கொஞ்சம். இது வந்து நிலத்துலேருந்து வந்தது. இது கல் எது இருக்கோம் நல்லா ஒரு ரெண்டு டைம் போட்டு நல்லா செய்யணும். நம்ம வெளியில் கடையில் வாங்கிட்டு வந்தால் அதில் கல் இருக்காது, பாக்கெட்டில் வருது. இது வந்து நம்ம நிலத்துலேருந்து வந்தது. இப்படி தான் அலைக்கணும், தெரியுமா அலைக்கிறது எப்படின்ட்டு பார்த்துக்கல சின்ன வயசில். இப்போ அரிசி இதெல்லாம் கல் இல்லாமல் வருது, அப்போ கல் இருக்கும், அதனால இப்படி அலசி தான் போடணும். ரெண்டு டைம் அலைச்சிட்டு நல்லா வடி கட்டி வச்சிட்டோம். இது அப்படியே வடிக்கிட்ட தண்ணி. இப்போ வெள்ளை எல்லாம் வறுத்துக்கலாம். கேஸில் ஒரு கடாய் வச்சாச்சு, சூடு ஏறுறதுக்கு அப்புறம் இப்போ கருப்பு எள்ள வறுத்துக்கலாம். கழுவிட்டு வெயிலில் வளர்த்திட்டு அதுக்கப்புறம் நல்லா அது ஈரமாக இருக்கும் போதே நம்ம அப்படியே கையில் வச்சு தேய்ச்சோன்னா மேலே அந்த கருப்பு எல்லாம் வந்து தோல் எல்லாம் வந்துடும். அது நம்ம அது மாதிரி போடாமல் இப்படியே வறுக்கிறோம். அதெல்லாம் தோல் நீக்கிட்ட வந்து அந்த எனர்ஜிலாம் போயிடும், ஸ்ட்ரென்த்து போயிடும்ன்றதுனால நம்ம அப்படியே வறுத்து செய்வோம். பாட்டியெல்லாம் அப்போ செய்யும்போது அது மாதிரி தான் செய்வாங்க. கழுவி அப்படியே ஆற வச்சுட்டு தேய்ச்சா மேலே இருக்கிற தோல் எல்லாம் வந்துடும். இப்போ நம்ம அது மாதிரி செய்யலை, அப்படியே வறுக்கிறோம். நல்லா அந்த ஈரப்பதெல்லாம் போயிட்டு தனித்தனியாக ஆகி போச்சு. அப்படியே படப்படன்னு வெடிக்கணும். வெடிக்கிற வரைக்கும் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, எடுத்து தட்டில் கொட்டிடலாம். இது அப்படியே ஆரம்பிச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சமா சால்ட் போட்டுக்கணும். கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு மாவு கொட்டிட்டு சப்பாத்தி மாவு பிரச்சனை இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை எடுத்துக்கணும். அவ்வளோதான் பிசைஞ்சாச்சு. இது அடை மாதிரி தட்டிக்கலாம். இதில் எண்ணெய் போடக்கூடாது, தட்டு சூடு ஏறிடுச்சு. நம்ம தோசை ஊற்றுற தட்டில் இது செய்யக்கூடாது. சப்பாத்தி செய்து தனியாக தட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தட்டில் தான் இப்போ செய்யணும். ஆயில் போடாமல் இந்த மாதிரி தட்டிக்கணும். நல்லா கொஞ்சம் அப்படியே வெத வெதன்னு சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி போட்டு ஜாரில் சின்ன சின்ன போட்டு உடச்சி போட்டு
மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு எடுத்துட்டு வந்துடலாம். திருத்தி போட்டாச்சு, வேகட்டும். இதை சாறு அடிச்சு போட்டுக்கலாம். மருதாணி வச்சேன் இல்லையா, நல்லா கருப்பாயிடுச்சு. அது மாதிரி கருப்பாச்சுன்னா பித்தன்னு சொல்லுவாங்க, அது எதனால தெல கருப்பாயிடுச்சு. இஞ்சி போட்ட மாதிரி சின்ன சின்ன பீஸா போட்டுட்டு இதை மிக்சியில் அடிச்சிடலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கணும். அடிச்சாச்சு, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இருக்கு பார்த்தியா, சூடு சூடா, லைட்டா சூடா இருக்கும், அப்பதான் வந்து நைஸ் ஆகும். அடிச்சாச்சு, இதையும் கொட்டி எள்ளு போட்டாச்சு, இதையும் சேர்த்துக்கலாம். சரியான வாசல் இல்ல, சூப்பரா வாசல். எள்ளு அரைச்சிட்டோம், இதுலயே ராகி அரைச்சது அதை வெளியே போட்டோம், சேர்த்துட்டு வெள்ளம் தேவையானாலும் வெள்ளம் போட்டுக்கலாம். போட்டு மறுபடியும் மிக்சியில் போட்டு அடிக்கணும். மிக்சியில் வந்து நல்லா அடிச்சியாச்சு, இப்போ எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே கெட்டி ஆயிடுச்சு. ஆமாம், இது உரல்ல போட்டு அப்பெல்லாம் வந்து அடையெல்லாம் போட்டு எள்ளு போட்டு உரல்ல வந்து இடிப்பாங்க, இடிச்சுட்டு அந்த உலக வெளியே எடுக்கவே முடியாது. இப்போ மிக்சி ஜாரில் அடிச்சிருக்கிறோம், இதை எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் அடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா போட்டு பிசையணும், பிசைஞ்சாதான் திக்கா வருமா, ஹார்டா வருமா? ஹார்டா வராது, நல்லா நைஸா இருக்கும். உரல் என்ன இடிக்கும் போது நல்லா சேர்ந்துடும், அழுத்தி பிசையும் போது அந்த அந்த எள்ளுல இருக்கிற ஆயில் வந்து வெளியே எப்படி வரும் பாருங்க, பளபளன்னு இருக்கு, ஆயில் லீக் ஆகுது. ஆமா, நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லம்மா. நல்லா அது பிசைஞ்சிட்டு இப்படி முட்டிக்கணும். குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கு, வாசனை எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு வாசனை. அது எள்ளு ராகி மாவு வெல்லம் மூணு சேரும்போது எப்படி இருக்கும், ஹெல்த்தியான ஃபுட் இதுதான், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். ஓகேங்க, ஹெல்த்தியான எள்ளு உளுந்தை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டுட்டு இது டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.